आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केधवे नमः। हर नमः पार्वती पतये हर महादेव। तेनाडुடைய சிவமே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி। வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா। புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்। இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர்। நிறைய பேர் மூகாம்பிகை அந்த வகுப்புக்கு வந்து புக் பண்ணியிருக்கீங்க। அதாவது இந்த லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடக்கும்। ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள், சக்தி பிளம்பான இந்த உலகத்தில் நாம் தடையில்லாத சில காரியத்தை ஜெயித்து கொள்வது எப்படி। நான் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கேன், ஆனால் இன்னொன்று எனக்குள்ளே ஒரு கழக்கங்கள் இருக்குது। இதை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் இதை பேலன்ஸ் பண்ண முடியல, இதை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் இதை பேலன்ஸ் பண்ண முடியல। இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என் மனசு ரொம்ப கலக்கத்தில் இருக்குது, இதிலேருந்து விடைபெறுவது எப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் இந்த மூகாம்பிகை வகுப்பில் இருக்குது। 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்। சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் முயற்சி பண்ணி அந்த காரியங்களில் வெற்றி அடைஞ்சிருக்கும்। அப்படி வெற்றி அடைஞ்சக்கூடிய நேரம் நாளெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்। சரி, அந்த காலகட்டம் என் லைஃப்பில் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கிறது சக்ஸஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாள் பண்ணிக்கிறதும் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாள் பண்ணிக்கிறதும் ரொம்ப சக்ஸஸாக இருந்துருக்கும்। இந்த வியாழன் வெள்ளியில் நீங்கள் வந்து எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் முழுமையாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம்। சரி, இந்த மாதிரி புது முயற்சிகளை இந்த நாளில் தொடங்கலாமா? நாளில் தொடங்கலாம்। நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துருக்கு, அதுக்குண்டான ஜோதிடரை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு புரிய வரும்। சரி, இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேச போகிறோம்। ஆன்மீக தகவலில் வியாழன் வெள்ளிக்குண்டான விசேஷத்தை பற்றி பார்த்தேன்। சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பலன், அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு, அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ஒரு குட்டி ஸ்டோரிங்க। அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அது பெரிய ஆச்சரியம்தான் கூடி வரும்। நம்மக்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்த்தவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மருதமலை கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க। அந்த மருதமலை கோயிலுக்கு போயிட்டு அந்த வண்டியில் போய் அப்படி இறங்கியிருக்காங்க। இறங்கி போய் படி ஏறும்போதே அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது। இது என்னடா அது, முடியலையேன்னு சொல்லிட்டு இப்படி நேராக போய் கடைசி இப்படி எட்டி பார்த்துருக்கா, கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துட்டுருக்கு। அவளால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல। சரி, நம்ம வந்து முருகன் இன்றைக்கி நம்ம வந்து ஏதோ நமக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நின்றுட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி திரும்பலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா திரும்பியிருக்காங்க। அப்படி திரும்பும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க, அம்மா இந்தாங்க நான் வந்து கோயிலுக்கு வந்து அவசரமாக எங்கேயோ கிளம்புறோம், இந்த டிக்கெட் வேணால் நீங்கள் வச்சு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க। இந்த டிக்கெட்டை போய் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பாரு நமக்கு முடியல, உடம்பு நம்ம யார்ட்டையும் சொல்லவும் கிடையாது, ஏதோ ஒரு ஆசையில் சாமியை பார்க்கலான்னு வந்துவிட்டோம், இங்கே வந்து பார்த்தோன்னா சுத்தமாக முடியல, சரி இன்றைக்கி முருகன் எனக்கு அனுகிரகம் கொடுக்கலன்னு திரும்பி போகலான்னு நினச்சேன், கையில் டிக்கெட் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா மாலை மரியாதையோட பெரிய விமர்சையாக அவள் வந்து பிரசாதத்தோடு கொடுக்கும்போது கண்ணில் அவளுக்கு தண்ணி தாங்க முடியல। முருகா முருகா, இன்றைக்கி பக்கத்தில் இருக்கவாளே புரிந்துக்க முடியல, ஆனால் இறைவன் நீ எப்படி உடனே எனக்கு அந்த மாற்றத்தை கொடுத்த, உண்மை என் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சிட்றேன், நிச்சயமாக எனக்கு காரியம் வெற்றி பெறும்। இதை கோயம்புத்தூரில் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா, ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா இந்த விஷயத்தை சொன்னான்। இந்த மாதிரி திக்கற்றோருக்கு தெய்வம் துணைங்கிறது உண்மைங்க, யார் வேணால் எப்படி வேணால் பேசிட்டு போட்டோம், ஆனால் நம்ம அந்த இறைவனை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்தால் பெரும் மாற்றத்தை கொடுக்குது। நாம் நம்புகிறேன், நீங்களும் நம்பின்ட்டுருக்கீங்க। நிச்சயமாக தடங்கள் பிரச்சனையெல்லாம் இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் தாண்டி வருவோமே, வெற்றி கூடி வரும்। இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, உண்மையாக நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி பேசணும்। சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதை பற்றி தான் பேச போகிறோம்। சரி, அதற்கு முன்னாடி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்। மேஷராசி என்பர்களே, பக்திமயமான தினம்। ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்பொழுது இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நடக்கும்। அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு எல்லா விஷயத்தையும் தொடங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி நிறையா சிந்திப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி யோசிப்பீங்க. ஏதோ ஒன்று ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களே, தெளிவான சிந்தனைகள். ஒவ்வொரு சிந்தனைகள்லையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட பேசுவீங்க. அதன் மூலமாக உங்கள் தொழில் அனுபவங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது செய்யலாம், அது செய்ய வேண்டாம், இந்த காரியம் ஜெயிக்கும், இந்த காரியம் ஜெயிக்காதுங்கிறத முன்னமே யாராவது எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தா இத்தனை நாள் நான் வந்து தோற்றுருக்க மாட்டேன். இனிமேல் எனக்கு இது ஒரு பாடம், நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் அற்புத வழிபாடுங்க. மிதுன ராசி என்பவர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பழைய காரியம் நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. இனி வரக்கூடிய காரியங்களை பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கும். அவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கடகராசி நேயர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குனால நல்ல நாள். நல்ல விஷயங்களாக சில பிரயாணம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல அதிசய சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியது. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா தூண்டி விட்டா அப்படின்னு சொன்னால், இவாளை பற்றி சொன்னால் அது அப்படியே உண்மைன்னு எடுத்துக்காத. அதனால் என்ன இவாளுக்கு பிரயோஜனம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டுனா யதார்த்த பொறாமைன்னு சொல்லுவாள். மற்றவாளுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது, வெற்றி அடையும் போது மற்றவங்களுக்கு கந்திருஷ்டி போல் சில காரியங்கள் வந்து படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டாம். இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா அது வளர்ச்சியை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான திருஷ்டிகள் சுற்றி போடுறது, திருஷ்டிகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மரம் சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னி ராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் எதை செய்தாலும் சரி மனசில் நிம்மதி வேணுங்க. எவ்வளோ பணம் காசு வந்தாலும் நிம்மதி வேணுமே, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமே, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பெருசாக மனசங்கடப்படாதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். மற்றவரை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம், ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? அதனால் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை பற்றி சிந்திங்க. நிச்சயம் பெரிய மாற்றங்களையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு 1000 தடங்கள், 1000 சோதனைகள் வரதான் செய்யும். அதுலேருந்து தாண்டி வாங்க, நல்ல பலன்கள் இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டு இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே. துளாராசி என்பவர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன சங்கடங்கள்லாம் இருந்துருக்கும், அதெல்லாம் போய்விடும். யார்ட்டையாவது வந்து 2 ஆறுதல் சொல்லும்போது மனதில் திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறதும் நல்லது. மற்றவங்க இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை மாற்றிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு என்ன தோன்றதோ அது மாதிரி செய்யுங்க. ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது பெரியவங்க, அம்மா அப்பா என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதற்கு தகுந்தாப்பில் நடந்துக்கோங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் மாறுறது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றாற்போல செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எல்லாம் சுற்றிலிருந்து ஏதோ இல்லாத மாதிரி ஒரு மனசில் ஒரு தோணல்கள் இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்புலேருந்து தொழில் பண்ணலாம். தொழில் பண்ணும்போது இன்னும் பிரம்மாண்டமாக தொழில் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனைகள். ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இந்த மனசங்கடம் போக மாட்டேங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப பிடித்தமான விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அந்த மனசங்கடங்கள் இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். அதேமாதிரி ஆக்கர்ஷணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரியத்தில் சக்ஸஸும் கொடுக்குங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் வேல்கொண்டு காப்பார் முருகப்பெருமான். धनुराசி அன்பர்களே சில விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா நம்ம ரொம்ப கவனத்தோட தான் சில காரியத்தை பண்ணுவோம். இருப்பினும் பல பேர் பல விஷயத்தை நமக்குள்ள திணிக்கும் பொழுது நமக்கு அதை நம்மளுடைய சிந்தனைகள் பூரா சிதறடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் பிஸ்னஸில் ரெண்டையும் சேர்ந்து குழப்பி பார்த்தும்போது நம்மளுக்கு அந்த தடங்கள் பிரச்சனையாக தெரியும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குன்னா சிந்தனைகள் இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக மனசில் நினைக்க வேண்டாம், அது பெருசாக ஜூம் பண்ணி பார்க்க வேண்டாம், அது அப்படியே விட்டுருங்க. 2-3 நாளில் அது சால்வ் ஆகிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது பிள்ளையார் வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகராசி என்பர்கள் ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். வரவுகள் செலவுகள் ரெண்டுமே கலந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். செலவுகளே ஆகிட்டு இருந்ததுன்னா என்னப்பா இது இவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் ஆகிட்டு இருக்கேன், நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே காரியம் நடக்கலைன்னு வருத்தம் இருக்கும். மாறுங்க, திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கும். அதிசயம் நடக்கும்போது அதை நம்புவீங்க. தெய்வீக பலன் என்றைக்குமே உங்களுக்கு துணை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே ஒரு நல்ல காரியங்கள் எப்போவுமே டிலே பண்ணி தான் நடக்கும். ஏன்னா அந்த காரியத்துக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவமும் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்போது பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான தொழிலுக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடியவர், இசை டான்ஸ் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடியவர். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராசி என்பவர்களே கும்பராசி நேர்களே யதார்த்த கவலைகள், எது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஆலய தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாள். கோயிலுக்கு போய் வழிபடுங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையே இருக்காது. அதே மாதிரி சின்ன விஷயமா இருக்கும், அது போட்டு மனசில் போட்டு தொலைச்சுட்டே இருக்கும். அது மாதிரி சின்ன விஷயங்களை மறக்கிறதுக்கு நல்ல தியானம், யோகா பயிற்சி போன்ற விஷயங்களை பண்ணும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அருகில் இருக்கக்கூடிய சில வீடு இடம் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் மாறும். சக்ஸஸ் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். திடீர் பணவரவு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த பயத்தையும் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே பாராட்டுதல் குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். சில நேரம் சில யோசனைகள் செய்யலாம், வேண்டாம் அப்படின்னு பல யோசனைகள் தோணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலைகள் நிறையா இருக்குங்காட்டி அந்த நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விதத்தில் பேசுவாள், காதலியே வாங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோன்றதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க, பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக சுக்கிர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யம் கூடுறதுக்கும் கடன் தீர்றதுக்கும் உண்டான வழிபாடை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கடன் தீர்றதுக்கு உண்டான வழிபாடை பற்றி நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாமரை எங்கேயாவது வைக்கணும், அந்த தாமரை வாங்கிக்கோங்க. அந்த தாமரை இதழ்களை மேலே வச்சு அதன் மேலே பார்த்துட்டேன்னா ₹1 காயினை வச்சு மேலே பிள்ளையார் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் போட்டு டெய்லி பிள்ளையார் பூஜை பண்ணுங்க. பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நவக்கிரகத்தில் சுக்கிர பகவானுக்குன்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்கும். அந்த சுக்கிர பகவான் அஷ்டோத்திரம் முழுசாக படிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுக்ராய நமகங்கிற நாமத்தை சொல்லிக்கோங்க. இந்திராய நமகங்கிற நாமத்தை சொல்லிக்கோங்க. அப்படி இந்திரனையும் சுக்கரனையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி வேண்டுதல் பண்ணி குங்குமத்தினாலேயும் மஞ்சள்னாலேயும் அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை குங்குமத்தை டெய்லி நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பிள்ளையார், அந்த பிள்ளையாரை யதாஸ்தானம்னு சொல்லுவாள். வடக்க பார்த்து நகர்த்தி வைக்கணும். நகர்த்தி வச்சுட்டு இந்த பிள்ளையாரை சாதாரணமாக நம்ம பெண்கள் முகத்துக்கு போடுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பூஜை விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது தினம் இந்த மாதிரி செய்யலாமா? வெள்ளிக்கிழமை நாள் செய்து பாருங்கள். அந்த காயினை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பி அதை சுவாமிகிட்ட உண்டியிலையோ இல்லை சுவாமி காணிக்கையோ எடுத்து வச்சுருங்க. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரனுக்கு பார்த்துட்டேன்னா செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பணவரவை தரக்கூடிய சக்திகள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நினைச்ச காரியம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இந்த 3 விஷயங்கள் சொல்லிட்டேன் இல்லையா? ஏன் திருமண காரியமும் கைகூடும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்ட. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திரனுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காரியத்தை நினைக்கணுமோ அந்த பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், நிறையா கஷ்டத்துலேருந்து மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் கணவருக்கு வேண்டி நான் பண்ணலாமா, என் தம்பிக்கு வேண்டி நான் பண்ணலாமா, என் தங்கைக்கு வேண்டி நான் தாராளமாக செய்யலாம். ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு, இந்த தாமரை வைத்து சுக்கிர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறைந்திருக்கும். எல்லாமே கண்ணுக்கு பார்க்கும்போது நிறைவான சிந்தனைகளாக மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு செய்த குங்குமத்தை வைத்துக்கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். இது போன்ற எண்ணற்ற சக்தி கொண்ட சில வழிபாட்டு முறைகள்லாம் இருந்துருக்கு. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், லைஃப்பில் ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தடவை நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் நீங்கள் முழுமையான முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். இன்றைக்கி கிண்டல் கேலி பேசுகிற முன்னாடி நான் ஜெயிக்க வேண்டாமா, நின்று காமிக்க வேண்டாமா, இதற்கெல்லாம் இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடன் சேர்ந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூகாம்பிகை இந்த வகுப்பு லெக்சர் எல்லாத்து மத்தியிலும் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு காரியங்கள் இல்லையே, இதற்கெல்லாம் பலம் ஊட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வகுப்பு ஜூம் கிளாஸ் வகுப்பு. நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்களா? 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஆன்மீக தகவல் இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்ம புதியுக நேயர்கள் யூடியூப்லேயும் சரி அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லா இடத்துலையும் எங்கே போகும்பொழுது அவங்க கேட்டுருக்காங்க, சார் இந்தந்த வழிபாட்டுக்கு இந்தந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள சில காரியங்களாக இருந்துகிட்ருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.